எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலுக்காக வரும் கடிதங்கள் கருத்துக்கள் பல வகையான உள்ளீடுகளின் மீது இந்த முறை பார்வையை செலுத்தி கொண்டிருந்த போது ஒரு மகத்துவம் வாய்ந்த விஷயம் பற்றி பலர் எனக்கு நினைவுபடுத்தியிருந்தார்கள் மைகௌ தளத்திலே ஆரியன்ஸ்ரீ பெங்களூருவிலிருந்து அனூப் ராவ் நொய்டாவைச் சேர்ந்த தேவேஷ் டானேவின் சுஜித் ஆகிய இவர்கள் அனைவரும் மனதின் குரலின் எழுபத்தி ஐந்தாவது பகுதிக்காக மோதிஜி உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இத்தனை நுணுக்கமாக மனதின் குரலை பின்பற்றி வருகிறீர்கள் இதோடு இணைந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்களுக்கெல்லாம் நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது எனக்கு மிகுந்த பெருமிதமும் சந்தோஷமும் அளிக்கும் விஷயம் மனதின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் ஏனென்றால் நீங்கள் என்னுடன் பயணிக்கவில்லை என்றால் இது சாத்தியப்பட்டிருக்காது இந்த கருத்துப் பயணத்தை நாம் அனைவரும் ஏதோ நேற்றுத்தான் தொடங்கியது போல இருக்கிறது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே விஜயதசமி நன்னாளன்று நாம் இதை தொடங்கினோம் ஆனால் பாருங்கள் இன்று ஹோலிகா தகனம் ஒரு தீபத்திலிருந்து மற்றது ஏற்றப்படட்டும் நமது தேசம் ஒளி பெறட்டும் என்ற உணர்வை மனதில் தாங்கியே நாம் நமது பாதையை தீர்மானித்தோம் நாம் தேசத்தின் பல்வேறு மூலைகளில் இருக்கும் மக்களோடு பேசினோம் அவர்களின் அசாதாரணமான செயல்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நமது தேசத்தின் தொலைதூர மூலைகளிலும் கூட எத்தனை அசாதாரணமான திறமைகள் மறைந்து உரைகின்றன என்பதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் பாரத அன்னையின் மடியில் எப்படிப்பட்ட இரத்தினங்கள் ஒளிவீசி வருகின்றன ஒரு சமூகத்தை பார்க்கவும் தெரிந்து கொள்ளவும் சமூகத்தின் திறமைகளை அடையாளம் காணவும் மனதின் குரல் எனக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக அமைந்தது இந்த எழுபத்தி ஐந்து பகுதிகள் வாயிலாக எத்தனையோ விஷயங்களை நாம் கடந்து வந்தோம் சில வேளைகளில் நதிகளைப் பற்றி சில சமயங்களில் இமயத்தின் சிகரங்களைப் பற்றி சில வேளைகளில் பாலைவனங்களைப் பற்றி என்றால் சில சமயங்களில் இயற்கை சீற்றங்கள் பற்றி சில வேளைகளில் மனித சேவையின் எண்ணில்லா கதைகளை அனுபவித்தோம் சில சமயங்களில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் சில வேளைகளில் யாருமறியாவூர் மூலையில் ஏதோ ஒன்றை சாதிக்க துடிப்பவருடைய அனுபவ பாடம் சரி இப்போது தூய்மை பற்றி பேசினோம் என்றால் அது நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பது பற்றியாகட்டும் விளையாட்டு பொம்மைகள் தயாரிப்பதாகட்டும் எதுதான் இல்லை சொல்லுங்கள் ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதையின் சம்பவங்கள் பற்றி பட்டியலிடத் தொடங்கினோம் என்றால் அவை எண்ணிக்கையில் அடங்காமலும் போகலாம் இந்த பயணத்தின் போது நாம் அவ்வப்போது பாரத நாட்டின் உருவாக்கத்திற்கு ஈடு இணையற்ற பங்களிப்பு நல்கிய மகத்தான மாமனிதர்களுக்கு நமது ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தினோம் அவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாம் உலகம் தழுவிய பல விஷயங்கள் குறித்தும் பேசினோம் அவற்றிலிருந்து கருத்தூக்கம் அடைய முயன்றோம் பல விஷயங்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள் பல கருத்துக்களை எனக்கு அளித்திருக்கின்றீர்கள் ஒரு வகையில் இந்த கருத்துக்களின் பயணத்தில் நீங்களும் என்னோடு பயணித்தீர்கள் என்னோடு இணைந்து வந்தீர்கள் புதியதாக ஏதாவது ஒன்றை இணைத்து கொண்டே இருந்தீர்கள் மனதின் குரலை வெற்றியடைய செய்தமைக்கும் நிறைவடைய செய்தமைக்கும் இதோடு இணைந்திருந்தமைக்கும் இன்றைய இந்த எழுபத்தி ஐந்தாவது பகுதியில் ஒவ்வொரு நேயருக்கும் நான் எனது மனப்பூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன் என் இனிய நாட்டு மக்களே இன்று நாம் எழுபத்தி ஐந்தாவது மனதின் குரலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலே இதே மாதத்தில் நாடு விடுதலை அடைந்த தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டினை அம்ருத் மகோத்சவம் என்ற பெயரில் தொடங்கியிருக்கிறது அம்ருத் மகோத்சவம் தண்டி யாத்திரை மேற்கொள்ளப்பட்ட தினத்தன்று தொடங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் அம்ருத் மகோத்சவத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நாடெங்கிலும் தொடர்ந்து நடந்து வருகின்றன பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் குறித்த படங்கள் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன நமோ செயலியில் இப்படிப்பட்ட படங்களோடு கூடவே ஜார்க்கண்டின் நவீன் எனக்கு ஒரு செய்தியையும் அனுப்பியிருக்கிறார் அம்ருத் மகோத்சவ நிகழ்ச்சியை பார்த்த பிறகு விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடைய குறைந்தபட்சம் பத்து இடங்களுக்கேனும் தான் செல்ல முடிவு செய்திருப்பதாக இவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய பட்டியலில் முதல் பெயர் பகவான் பிர்சா முண்டா பிறந்த இடம் ஜார்க்கண்டின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்களின் கதைகளை நாட்டின் வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் தான் கொண்டு சேர்ப்பேன் என்றும் நவீன் அவர்கள் எழுதியிருக்கிறார் சகோதரர் நவீன் அவர்களே உங்களின் நல்லெண்ணத்திற்கு நான் உங்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே எந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பற்றிய சரிதமாகட்டும் எந்தவொரு இடத்தின் வரலாறு வரலாறாகட்டும் தேசத்தின் எந்தவொரு கலாச்சார கதையாகட்டும் அம்ருத் மகோத்சவ வேளையிலே நீங்கள் அவற்றை தேசத்தின் முன்னிலைக்கு கொண்டு வரலாம் நாட்டு மக்களை அதோடு இணைக்கும் ஊடகமாக நீங்கள் ஆகலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அம்ருத் மகோத்சவம் எத்தனை உத்வேகம் அளிக்கும் அமிர்த சொட்டுக்களால் நிரம்பி அமிர்தம் பெருக்கெடுத்து ஓடும் நாடு சுதந்திரம் அடைந்து தனது நூறு ஆண்டுகளை எட்டும் வரை நமக்கு இது உத்வேகம் அளித்து கொண்டே இருக்கும் தேசத்தை புதிய சிகரங்களுக்கு இட்டுச் செல்லும் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற தாகத்தை ஏற்படுத்தும் சுதந்திர போராட்டத்தின் போது நமது தேசபக்தர்கள் ஏன் இத்தனை கஷ்டங்களை சகித்து கொண்டார்கள் என்றால் தேசத்தின் பொருட்டு தியாகமும் உயிரளிப்பும் புரிவதை தங்களுடைய கடமையாக அவர்கள் கருதியதால்தான் அவர்களுடைய தியாகமும் உயிரளிப்பும் பற்றிய அமரகதைகள் எக்காலத்தும் கடமை பாதையிலிருந்து நாம் விலகாதிருக்க இப்பொழுது நமக்கெல்லாம் உத்வேகம் அளிக்கட்டும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கூட நியத்தம் குரு கர்மத்வம் கர்ம ஜியாயோ ஹகர்மனஹா என்று கூறியிருக்கிறார் இதே உணர்வுடன் நாம் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை முழு ஈடுபாட்டோடு பின்பற்றி ஒழுக வேண்டும் நாம் புதிய உறுதிப்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சுதந்திர வைர விழாவின் அமிர்த மகோத்சவத்தின் மெய்ப்பொருள் இந்த உறுதிப்பாட்டினை மெய்யாக்க நாம் நமது உடல் பொருள் ஆவியனைத்தையும் ஈடுபடுத்த வேண்டும் நமது உறுதிப்பாடு என்னவாக இருக்க வேண்டுமென்றால் அது சமூக நலனை ஒட்டியே தேசத்தின் நலனை சார்ந்தே பாரதத்தை ஒளிமயமான எதிர்காலத்துக்கானதாகவே இருக்க வேண்டும் மேலும் இதிலே நான் நானே என் முயல்வாக ஆற்றக்கூடிய பொறுப்பு கடமை இந்த உறுதிப்பாட்டில் இருக்க வேண்டும் கீதையை வாழ்ந்து காட்டும் ஒரு பொன்னான வாய்ப்பு நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் என் மனம் நிறை நாட்டு மக்களே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தேசத்தில் முதன்முறையாக மக்கள் ஊரடங்கு என்ற சொல்லாட்சியே கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த மகத்தான தேசத்தின் மகத்தான மக்களின் மகாசக்தியின் அனுபவத்தை பாருங்கள் மக்கள் ஊரடங்கு உலகனைத்தையும் ஓர் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒழுங்குமுறையின் அபூர்வமான எடுத்துக்காட்டாக இது இருந்தது இனிவரும் தலைமுறையினருக்கு இந்த ஒரு விஷயமே கூட பெருமிதத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் இதைப் போலவே நமது கொரோனா முன்னணி வீரர்களுக்கு மரியாதை கௌரவம் தட்டுக்களை தட்டுதல் தீபமேற்றுதல் போன்றவையும் கொரோனாவுக்கு எதிரான போரின் முன்னணி வீரர்கள் இதயங்களை இது எந்த அளவுக்கு தொட்டிருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது இவற்றின் காரணமாகத்தான் ஆண்டு முழுவதும் அவர்கள் களைக்காமல் சளைக்காமல் தடைப்படாமல் விடாமுயற்சியோடு போராடி வந்தார்கள் தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனுடைய உயிரை காக்க முழுமுச்சோடு போராடினார்கள் கடந்த ஆண்டு இதே வேளையில் வினா என்னவாக இருந்தது கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி எப்போது வரும் என்பதே அது நண்பர்களே இன்று பாரதம் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை களத்தில் செயல்படுத்தி வருகிறது என்பது அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கும் விஷயம் தடுப்பூசி திட்டம் தொடர்பான படங்கள் குறித்து புவனேஸ்வரை சேர்ந்த புஷ்பா சுக்லா அவர்கள் எனக்கு எழுதியிருக்கிறார் வீட்டில் இருக்கும் மூத்த குடிமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள எத்தனை ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது குறித்து நான் மனதின் குரலில் குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் நண்பர்களே தேசத்தின் மூலை முடுக்கெங்கிலிருந்தும் நாம் கேள்விப்படும் செய்திகள் காணும் படங்களெல்லாம் நம் இதயத்தை தொடும் வகையில் இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூரைச் சேர்ந்த நூற்றி ஒன்பது வயது நிரம்பிய முதிய தாயான ராம்துலையா அவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கொண்டார் போலவே தில்லியைச் சார்ந்த நூற்றி ஏழு வயது நிரம்பிய கேவல் கிருஷ்ணா அவர்களும் தடுப்பூசியை போட்டுக்கொண்டார் ஹைதராபாத்தைச் சேர்ந்த நூறு வயதான ஜெய் சௌத்ரி அவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அனைவரும் தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களிடம் கோரிக்கையையும் வைத்திருக்கிறார் தங்கள் வீடுகளில் இருக்கும் மூத்தோருக்கு தடுப்பூசி போட்ட பிறகு அவர்களின் புகைப்படங்களை எப்படி ட்விட்டர் முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் மக்கள் தரவேற்றம் செய்கிறார்கள் என்பதை என்னால் காண முடிகிறது கேரளத்தைச் சேர்ந்த இளைஞரான ஆனந்தன் நாயர் இதற்கு வேக்சின் சேவா தடுப்பூசி சேவை என்ற ஒரு புதிய சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் இதே போன்ற செய்தியை தில்லியைச் சேர்ந்த சிவானி ஹிமாச்சலைச் சேர்ந்த ஹிமாஷு ஆகிய மேலும் பல இளைஞர்களும் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களுக்காக நான் நேர்களான உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இவை அனைத்திற்கும் இடையே மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை என்ற கொரோனாவுக்கு எதிரான போரின் மந்திரத்தை மறந்து விடாதீர்கள் நாம் சொல்ல மட்டும் வேண்டும் என்பதல்ல நாம் வாழவும் வேண்டும் பேசவும் வேண்டும் கூறவும் வேண்டும் மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை என்ற மந்திரத்தை மக்கள் மத்தியில் பரவச் செய்ய வேண்டும் என் நேசம் நிறை நாட்டு மக்களே இந்தோரில் வசிக்கும் சௌமியா அவர்களுக்கு நான் இன்று என் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் ஒரு விஷயம் குறித்து என் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் இதை பற்றி மனதின் குரலில் நான் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாரதத்தின் கிரிக்கெட் வீராங்கனையான மித்தாலி ராஜ் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கும் புதிய பதிவை பற்றி நான் பேச வேண்டும் என்பதே அது மித்தாலி அவர்கள் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் பத்தாயிரம் ரன்களை குவித்திருக்கும் முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை என்ற சாதனையை படைத்திருக்கிறார் அவருடைய இந்த சாதனைக்காக பல பல பாராட்டுகள் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஏழாயிரம் ஓட்டங்களை பெற்றிருக்கும் ஒரே சர்வதேச பெண் கிரிக்கெட் வீராங்கனை இவர்தான் பெண்கள் கிரிக்கெட் துறையில் இவருடைய பங்களிப்பு மிகவும் அபாரமானது இரண்டு தசாப்தங்களுக்கும் அதிகமான இவருடைய விளையாட்டுத்துறை பங்களிப்பில் ராஜ் அவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோரின் உத்வேகத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார் இவருடைய கடினமான உழைப்பு மற்றும் வெற்றி பற்றிய கதை பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு மட்டுமல்ல ஆண் கிரிக்கெட் வீரர்களுக்குமே கூட கருத்தூக்கம் அளிக்கும் ஒன்று நண்பர்களே இதே மார்ச் மாதம் நாம் மகளிர் தினத்தை கொண்டாடிய போது பல பெண் விளையாட்டு வீராங்கனைகள் பதக்கங்களுக்கும் பதிவுகளுக்கும் சொந்தக்காரர்களாகி இருக்கின்றார்கள் என்பது சுவாரஸ்யமான விஷயம் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஐஎஸ்எஸ்எஃப் உலகக் கோப்பைக்கான துப்பாக்கி சூடும் போட்டியில் பாரதம் முதலிடத்தை வகித்தது தங்கப் பதக்கங்களை ஈட்டுவதிலும் பாரதம் முன்னணி வகித்தது இவை அனைத்தும் பாரதத்தின் பெண் மற்றும் ஆண் துப்பாக்கி சூடும் வீரர்களின் அருமையான செயல்பாட்டினால் மட்டுமே சாத்தியமானது இதற்கிடையில் பி வி சிந்து அவர்களும் பி டபிள்யூஎஃப் சுவிஸ் ஓபன் சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் பந்தயத்திலும் வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் கல்வி தொடங்கி தொழில் முனைவு வரை போர்படைகள் தொடங்கிய அறிவியல் தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் நாட்டின் பெண் மணிகள் தங்களுக்கென தனியொரு கடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விளையாட்டுக்களில் தங்களுக்கென ஒரு புதிய இடத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ப்ரொஃபெஷ்னல் சாய்ஸ் தொழிலார்ந்த தேர்வு என்ற வகையில் விளையாட்டுக்கள் ஒரு விருப்பமாக மாறி வருகின்றன எனதருமை நாட்டு மக்களே சில காலம் முன்பாக நடந்த மேரிடைம் இந்தியா சமிட் கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த உச்சி மாநாட்டில் நான் என்ன கூறினேன் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இருக்கிறதா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏராளமான விஷயங்களுக்கு இடையே ஒவ்வொரு விஷயமும் நினைவில் இல்லாமல் போகலாம் அத்தனை கவனம் இல்லாது போக நேரலாம் இவை இயல்பானதுதான் ஆனால் என்னுடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து குரு பிரசாத் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமான முறையிலே இதை முன்னெடுத்து போயிருக்கிறார் கலங்கரை விளக்கு வளாகங்களுக்கு அருகிலே சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவது குறித்து நான் உரையாற்றியிருந்தேன் குரு பிரசாத் அவர்கள் தமிழ்நாட்டின் இரண்டு கலங்கரை விளக்கங்களை சென்னை கலங்கரை விளக்கம் மற்றும் மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் குறித்த தனது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பயண அனுபவங்களை தெரிவித்திருக்கிறார் அவர் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது மனதன் குரலை கேட்போரை ஆச்சரியத்தில் திக்குமுக்க வைக்கும் சென்னையில் இருக்கும் கலங்கரை விளக்கம் உலகிலேயே எலிவேட்டர் மின்தூக்கி இருக்கும் வெகு சில கலங்கரை விளக்கங்களிலே ஒன்று இது மட்டுமல்ல நகர எல்லைக்குள்ளே அமைந்திருக்கும் இந்தியாவின் ஒரே கலங்கரை விளக்கம் இது மட்டுமே இதிலே விளக்கிற்காக சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன குரு பிரசாத் அவர்கள் கலங்கரை விளக்கத்தின் பாரம்பரிய அருங்காட்சியகம் பற்றியும் தெரிவித்திருக்கிறார் இது கடல்சார் திசை அறிதல் வரலாற்றினை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அருங்காட்சியகத்தில் எண்ணெயால் எரியும் பெரிய பெரிய திரிகள் ஸ்ரீமெண்ணை விளக்குகள் பெட்ரோலியம் ஆவி மற்றும் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன பாரத நாட்டின் மிகப்பழமையான மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் குறித்தும் குரு பிரசாத் அவர்கள் விரிவாக எழுதியிருக்கிறார் இந்த கலங்கரை விளக்கத்தின் அருகிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக பல்லவ அரசனான முதலாம் மகேந்திரவர்மன் கட்டிய உலகனீஸ்வரர் ஆலயம் உள்ளது நண்பர்களே மனதின் குரலின் போது சுற்றுலாவின் பன்முகத்தினை பற்றி அநேக முறைகள் கூறியிருக்கிறேன் ஆனால் இந்த கலங்கரை விளக்கம் சுற்றுலா என்பதையும் தாண்டி தனித்தன்மை வாய்ந்தது அவற்றின் பிரம்மாண்டமான கட்டுமானம் காரணமாக கலங்கரை விளக்கங்கள் எப்போதுமே மக்களின் கவனத்தை ஈர்க்கும் மையங்களாக இருந்து வந்துள்ளன சுற்றுலாவுக்கு ஊக்கமளிக்க பாரதமும் எழுபத்தி இரண்டு கலங்கரை விளக்கங்களை அடையாளம் கண்டுள்ளது இந்த கலங்கரை விளக்கங்கள் அனைத்திலும் அவற்றின் சாத்தியக்கூறுகளுக்கு ஏற்ப அருங்காட்சியகம் ஆம்பி தியேட்டர்கள் திறந்தவெளி திரையரங்குகள் சிற்றுண்டியகம் சிறுவர் பூங்கா சூழலுக்கு நேசமான குடில்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தை பசுமையால் அழகுபடுத்தல் போன்றவை ஏற்படுத்தப்படும் கலங்கரை விளக்கங்கள் பற்றி பேசும் வேளையில் நானும் ஒன்றைப் பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த கலங்கரை விளக்கம் குஜராத்தின் சுரேந்திர நகர் மாவட்டத்தின் ஜிஞ்சுவாடா என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த கலங்கரை விளக்கம் ஏன் சிறப்பானது தெரியுமா ஏன் சிறப்பானது என்றால் இந்த கலங்கரை விளக்கம் எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து நூறு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தொலைவில் கடற்கரை இப்போது இருப்பதுதான் ஒரு காலத்தில் இங்கே மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி வந்த துறைமுகம் ஒன்று இருந்திருக்கிறது என்பதை தெரிவிக்கும் கற்களும் இங்கே காண கிடைக்கின்றன அதாவது இதன் பொருள் என்னவென்றால் முன்னதாக கரையோரம் ஜிஞ்சுவாடா வரை இருந்திருக்கிறது கடல் போதல் கடல் பெருக்கு பின்வாங்குதல் இத்தனை தொலைவு போதல் இதுவும் அதன் ஒரு இயல்புதான் இதே மாதத்தில்தான் ஜப்பானை பத்தாண்டுகளுக்கு முன்பாக பயங்கரமான சுனாமி தாக்கியது இந்த சுனாமியில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள் இதே போன்றதொரு சுனாமி பாரதத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்டது சுனாமியின் போது நமது கலங்கரை விளக்கங்களில் பணியாற்றிய பதினான்கு பணியாளர்களை இழந்தோம் அண்டமான் நிக்கோபாரிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள கலங்கரை விளக்கங்களில் அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் கடுமையாக உழைக்கும் நமது இந்த லைட் கீப்பர்கள் கலங்கரை விளக்க பணியாளர்களுக்கு நாம் மரியாதை கலந்த நினைவாஞ்சலிகளை அளிப்பதோடு இந்த லைட் கீப்பர்களின் பணிக்கு நிறைவான பாராட்டுதல்களை தெரிவிப்போம் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் புதுமை நவீனம் ஆகியவை மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இல்லையென்றால் வாழ்க்கையே நமக்கு ஒரு சுமையாகிவிடக்கூடும் பாரதத்தின் விவசாயத் துறையில் நவீனமயமாக்கல் என்பது காலத்தின் தேவை மிகவும் தாமதமாகிவிட்டது நாம் பல காலத்தை விரயம் செய்துவிட்டோம் விவசாயத் துறையில் வேலை வாய்ப்புகளுக்கான புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கவும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் பாரம்பரியமான விவசாயத்தோடு கூடவே புதிய சாத்தியக்கூறுகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஏற்பது மிகவும் அவசியமான ஒன்று வெண்மை புரட்சியின் போது தேசம் இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தது இப்போது தேனி வளர்ப்பும் கூட இதே போன்றதொரு சாத்தியக்கூரை நமக்கு அளிக்கிறது தேனி வளர்ப்பு இப்போது தேசத்தின் தேன் புரட்சி அல்லது ஸ்வீட் ரெவல்யூஷனுக்கான ஆதாரமாக ஆகியிருக்கிறது அதிகமான எண்ணிக்கையில் விவசாயிகள் இதோடு தங்களை இணைத்து கொண்டு வருகிறார்கள் புதுமைகள் புகுத்தி வருகிறார்கள் எடுத்துக்காட்டாக மேற்கு வங்கத்திலே டார்ஜிலிங்கில் இருக்கும் ஒரு கிராமம் குர்தும் உயரமான மலைகளுக்கு இடையே புவியியல் ரீதியான சங்கடங்கள் இருந்தாலும் இங்கே மக்கள் தேனீ வளர்ப்பை தொடங்கி இருக்கின்றார்கள் இன்று இந்த இடத்திலிருந்து பெறப்படும் தேனுக்கென சிறப்பு தேவை இருக்கிறது இதனால் விவசாயிகளின் வருவாயும் அதிகரித்து வருகிறது மேற்கு வங்கத்தின் சுந்தர்பன் பகுதிகளில் இயற்கையான தேன் உலகெங்கிலும் விரும்பி ஏற்கப்படுகிறது இதைப்போலவே குஜராத்திலே எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமும் உண்டு குஜராத்திலே பனாஸ்காண்டாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது இங்கே இத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது ஏன் பனாஸ்காண்டாவின் விவசாயிகள் இனிப்பு புரட்சிக்கென ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கக்கூடாது என்று வினவினேன் மிகக் குறைந்த காலத்தில் பனாஸ்காண்டா பகுதி தேன் உற்பத்திக்கான முக்கியமான மையமாக மாறிவிட்டது என்பதை அறிந்து நீங்கள் மகிழ்ந்து போவீர்கள் இன்று பனாஸ்காண்டாவின் விவசாயிகள் தேன் வாயிலாக லட்சக்கணக்கான ரூபாய்களை ஆண்டுதோறும் ஈட்டி வருகின்றார்கள் இதே போன்றதொரு எடுத்துக்காட்டு ஹரியானாவின் யமுனா நகரிலும் உண்டு யமுனா நகரிலே விவசாயிகள் தேனீ வளர்ப்பின் வாயிலாக ஆண்டுதோறும் பலநூறு டன்கள் தேனை உற்பத்தி செய்து வருகிறார்கள் தங்கள் வருவாயை பெருக்கிக் கொண்டும் வருகிறார்கள் விவசாயிகளின் இந்த உழைப்பின் விளைவாலேயே தேசத்தில் தேன் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே வருகிறது ஆண்டுதோறும் சுமார் இரண்டேகால் லட்சம் டன் அளவினை இது எட்டியிருக்கிறது இதிலே பெருமளவு தேன் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே தேனீ வளர்ப்பிலே தேன் வாயிலாக மட்டுமே வருமானம் கிடைப்பதில்லை மாறாக தேன்மிழுகும் கூட வருவாயை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பெரிய வழியாக இருக்கிறது மருந்தியல் தொழில் உணவு தொழில் நெசவு மற்றும் அழகு பொருள் தொழில் துறை என அனைத்து இடங்களிலும் தேன் மெழுகிற்கு தேவை இருக்கிறது நமது தேசம் தற்பொழுது தேன் மெழுகினை இறக்குமதி செய்து வருகிறது ஆனால் நமது விவசாயிகள் இந்த நிலையினை விரைவாக மாற்றி வருகின்றார்கள் அதாவது ஒரு வகையிலே தற்சார்பு பாரத இயக்கத்திற்கு வலுகூட்டி வருகின்றார்கள் இன்று உலகம் அனைத்தும் ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை ஆரோக்கியப் பொருட்களை ஆர்வத்தோடு கவனிக்கத் தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் தேனுக்கான தேவையும் விரைவாக அதிகரித்து வருகிறது தேசத்தில் அதிக அளவு விவசாயிகள் தங்கள் விவசாயத்தோடு கூடவே தங்கள் வயலில் தேனி வளர்ப்பிலும் ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதோடு அவர்களின் வாழ்க்கையில் இனிப்புச் சுவையையும் சேர்க்கும் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே இப்போது சில நாட்கள் முன்பாக உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டது கோரையா சக்லி சிம்னி கான் சிரிகா என ஒவ்வொரு இடத்திலும் இதனை ஒவ்வொரு விதமாக அழைக்கின்றார்கள் முன்பெல்லாம் நமது வீடுகளின் முற்றங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் மரங்களில் குருவிகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன ஆனால் இப்போதெல்லாம் பல ஆண்டுகள் முன்பாக குருவிகளின் கீச்சொலிகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்றே நினைவு கூறுகின்றார்கள் இந்த நிலையில் நாம் இன்று இவற்றை காக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எனது வாரணாசியைச் சேர்ந்த எனது நண்பரான இந்திரபால் சிங் பத்ரா அவர்கள் ஆற்றியிருக்கும் ஒரு பணியை நான் மனதின் குரல் நேயர்களோடு கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தனது வீட்டிலே குருவிகளுக்கென கூடுகட்டி கொடுத்திருக்கிறார் பத்ரா அவர்கள் தனது வீட்டிலே மரத்தாலான ஒரு கூட்டினை உருவாக்கி இவற்றில் குருவிகள் எளிதாக நுழையும் வகையில் அமைத்திருக்கிறார் என்று பனாரஸின் பல வீடுகள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றன இதன் காரணமாக வீடுகளில் ஒரு அற்புதமான இயற்கை சூழலும் ஏற்பட்டு வருகிறது எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு நாம் இயற்கை சுற்றுச்சூழல் உயிரினங்கள் ஆகியவற்றுக்கு நம்மால் என்றதை செய்ய வேண்டும் என்றே நான் விளைகிறேன் எடுத்துக்காட்டாக இன்னொரு நண்பர் விஜயகுமார் காபி அவர்கள் விஜய் அவர்கள் ஒடிஷாவின் கேந்திர பாடாவில் வசிப்பவர் இது கடற்கரையில் இருக்கும் பகுதி ஆகையால் இந்த மாவட்டத்தின் பல கிராமங்கள் கடலின் உயரமான அலைகள் மற்றும் சூறாவளியின் ஆபத்தால் நிறைந்திருக்கின்றன இதனால் பலத்த சேதமும் ஏற்படுகிறது இந்த அழிவை தடுக்கும் ஆற்றல் யாருக்காவது உண்டென்றால் அது இயற்கைக்கு மட்டுமே உண்டு என்று விஜய் அவர்கள் உணர்ந்தார் பிறகு என்ன விஜய் அவர்கள் படாகோட் கிராமத்திலிருந்து தனது இயக்கத்தை தொடங்கினார் பனிரெண்டு ஆண்டுகள் நண்பர்களே பனிரெண்டு ஆண்டுகள் அவர் கடினமாக உழைத்து கிராமங்களுக்கு வெளியே கடற்கரையிலே இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுக்கு சதுப்பு நில காடுகளை உருவாக்கினார் இன்று இந்த காடுகள் கிராமங்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கி வருகின்றன இதே போன்றதொரு பணியை ஒடிஷாவின் பாரதிப் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பொறியாளரான அம்ரேஷ் சாமந்த் அவர்களும் செய்திருக்கிறார் அம்ரேஷ் அவர்கள் சின்ன சின்ன காடுகளை உருவாக்கினார் இவை பல கிராமங்களுக்கு பாதுகாப்பளித்து வருகின்றன நண்பர்களே இவை போன்ற பணிகளில் நாம் சமுதாயத்தினரையும் இணைத்து கொண்டு பயணித்தால் பெரிய பலன்கள் கட்டும் எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டின் கோயமுத்தூரைச் சேர்ந்த பேருந்து நடத்துனரான மாரிமுத்து யோகநாதன் அவர்கள் தனது பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் வேளையில் அவர்களுக்கு ஒரு மரக்கன்றையும் இலவசமாக அளிக்கிறார் இந்த வகையில் யோகநாதன் அவர்கள் ஈரோளமான மரங்கள் நடுதலுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் யோகநாதன் அவர்கள் தனது வருவாயின் கணிசமான பகுதியை இந்த பணிக்காகவே செலவு செய்து வருகிறார் இப்போது இதை கேள்விப்பட்ட பிறகு மாரிமுத்து யோகநாதன் அவர்களின் பணியை எந்த குடிமகனாலாவது பாராட்டாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் அவரது இந்த முயற்சிகளுக்காகவும் அவரது இந்த உத்வேகம் அளிக்கும் செயல்களுக்காகவும் நான் அவருக்கு என் இதயபூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அருமை நாட்டு மக்களே கழிவிலிருந்து செல்வம் ஏட்டுவது பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் மற்றவர்களுக்கும் கூறியும் வருகிறோம் இதனையொட்டி கழிவுப் பொருட்களை மதிப்பானவைகளாக ஆக்கும் பணியும் நடந்தேறி வருகிறது இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு கேரளத்தின் கொச்சியைச் சேர்ந்த புனித டெரிசா கல்லூரி புரிந்திருக்கும் பணி எனக்கு நினைவிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நான் இந்த கல்லூரி வளாகத்தில் புத்தகம் படித்தலை ஆதாரமாக கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த கல்லூரியின் மாணவர்கள் மீள் பயன்பாட்டு பொம்மைகளை தயார் செய்து வருகிறார்கள் அதுவும் மிகவும் படைப்பாற்றல் மிக்க வகையிலே இந்த மாணவர்கள் பழைய துணிகளையும் எரியப்பட்ட மரத்துண்டுகள் பைகள் பெட்டிகள் ஆகியவற்றையும் பயன்படுத்தி பொம்மைகள் செய்து வருகிறார்கள் சில மாணவர்கள் புதிர்களை உருவாக்குகிறார்கள் சிலர் கார்களையும் ரயில்களையும் உருவாக்குகிறார்கள் இந்த பொம்மைகள் பாதுகாப்பானவையாக இருப்பதோடு குழந்தைகளுக்கு நேசமானவையாகவும் இருக்க வேண்டும் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது இந்த முயற்சி முழுவதிலும் இருக்கும் மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த பொம்மைகள் அங்கன்வாடி பிள்ளைகளுக்கு விளையாட அளிக்கப்படுவதுதான் இன்று பாரதம் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பில் கணிசமான முன்னேற்றம் அடைந்து வரும் வேளையில் கழிவிலிருந்து மதிப்பூட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் இந்த இயக்கம் புதுமையான பரிசோதனை என்ற வகையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவில் இருக்கும் பேராசிரியர் ஸ்ரீனிவாஸ் பதகாண்டலா அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செயலை செய்து வருகிறார் இவர் வாகன உலோக ஓட்டை உடைசல்களிலிருந்து சிற்பங்களை உருவாக்கியிருக்கிறார் இவரால் உருவாக்கம் பெற்ற இந்த பெரிய சிலைகள் மக்கள் பூங்காக்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் இவற்றை மிகுந்த உற்சாகத்தோடு பார்த்துச் செல்லுகிறார்கள் மின்னணு மற்றும் வாகன ஓட்டை உடைசல்களை மறுசுழற்சி செய்ய இது ஒரு நூதனமான முயற்சி நான் மீண்டும் ஒருமுறை கொச்சி மற்றும் விஜயவாடாவின் இந்த முயல்புகளை பாராட்டுகிறேன் மேலும் மக்கள் இப்படிப்பட்ட முயல்புகளில் ஈடுபடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் எனது அருமை நாட்டு மக்களே பாரத நாட்டு மக்கள் உலகின் எந்த மூலைக்குச் சென்றாலும் நாங்கள் இந்தியர்கள் என்று பெருமிதம் பொங்கச் சொல்லுவார்கள் நமது யோகக்கலை ஆயுர்வேதம் தத்துவங்கள் என நாம் பெருமைப்பட என்ன இல்லை நம்மிடத்திலே அதே வேளையில் நமது வட்டார மொழி வழக்கு அடையாளம் உடை உணவுப் பழக்கம் இவை குறித்தும் பெருமிதம் கொள்ளுகிறோம் புதியனவற்றை நாம் அடைய வேண்டும் தான் இதுதான் வாழ்க்கை என்றாலும் கூட நமது பண்டைய சீர்களை நாம் இழந்து கூடாது நாம் கடினமாக முயற்சிகள் மேற்கொண்டு நம்மருகே இருக்கும் விலைமதிப்பற்ற கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் வேண்டும் வருங்கால சந்ததியினருக்கு அவற்றை கொண்டு சேர்க்கவும் வேண்டும் இந்த பணியை இன்று அசாமில் வசிக்கும் சிகாரி டிசோவ் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு செய்து வருகிறார் கார்பி ஆங்லோங் மாவட்டத்தின் சிகாரி டிசோவ் அவர்கள் கடந்த இரு தசாப்தங்களாக கார்பி மொழியை ஆவணப்படுத்தி வருகிறார் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு யுகத்தில் கார்பி பழங்குடியின சகோதர சகோதரிகளின் மொழியான கார்பி இன்று பிரதான ஓட்டத்திலிருந்து வழக்குடிந்து வருகிறது தனது இந்த அடையாளத்தை தான் பாதுகாப்பேன் என்று திருவாளர் சிகாரி டிசோ அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டு இன்று இவரது முயற்சிகள் காரணமாக பல இடங்களில் பாராட்டுக்களும் இவருக்கு கிடைத்து வருகின்றன விருதுகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன மனதின் குரல் வாயிலாக திருவாளர் சிகாரி டிசோ அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை அளிக்கும் அதே வேளையில் தேசத்தின் பல மூலை முடுக்குகளில் இந்த மாதிரியான ஒருமுனைப்போடு பணியாற்றுவோர் ஒரு பணியை முன்னிட்டு தங்களையே அர்ப்பணம் செய்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மனம் நிறை நாட்டு மக்களே எந்த ஒரு புதிய தொடக்கமும் எப்போதும் மிகவும் விசேஷமானதாகவே இருக்கும் புதிய தொடக்கம் என்பதன் பொருள் புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் என்றால் புதிய சக்தி புதிய உற்சாகம் இதன் காரணமாகவே பல்வேறு மாநிலங்களிலும் பகுதிகளிலும் பன்முகத்தன்மை நிறைந்த நமது கலாச்சாரத்தில் எந்த ஒரு தொடக்கத்தையும் கொண்டாட்டமாகவே கடைபிடிக்கும் பாரம்பரியம் இருக்கிறது இந்த வேளை புதிய தொடக்கம் மற்றும் புதிய கொண்டாட்டங்களின் வருகை ஹோலி பண்டிகையும் கூட வசந்த கால வருகையை கொண்டாட்டமாக மகிழும் ஒரு பாரம்பரியம் எந்த காலத்தில் நாம் வண்ணங்களோடு ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறோமோ அந்த காலம் வசந்த காலம் நமது நாலா புறங்களிலும் புதிய வண்ணங்கள் இறைந்து கிடக்கும் இந்த வேளையில் மலர்கள் மலரத் தொடங்குகின்றன இயற்கை மீண்டும் உயிர்ப்படைகிறது தேசத்தின் பல்வேறு பாகங்களில் புத்தாண்டு விரைவிலேயே கொண்டாடப்பட உள்ளது அது ஆகட்டும் புத்தாண்டாகட்டும் படுவா ஆகட்டும் பிகுவாகட்டும் நவ்ரேஹ் ஆகட்டும் போய்லாவாகட்டும் போய்ஷாக் ஆகட்டும் அல்லது பைசாக்கி ஆகட்டும் நாடும் முழுவதும் உற்சாகம் உல்லாசம் புதிய நம்பிக்கைகளின் வண்ணங்களில் நனைந்து இருக்கிறது இதே காலத்தில்தான் கேரள புத்திரர்களும் அழகு கொஞ்சம் பண்டிகையான விஷுவை கொண்டாடுகிறார்கள் இதன் பிறகு விரைவிலேயே கைத்திர நவராத்திரி புனித காலம் வந்துவிடும் சைத்ர மாதத்தின் ஒன்பதாவது நாளன்று ராம நவமி திருநாள் வரும் பகவான் ராமனின் பிறந்த நாளாக இதை கொண்டாடும் அதே நேரத்தில் நீதி மற்றும் பராக்கிரமத்தின் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் என்ற வடிவிலும் கொண்டாடப்படுகிறது இதே வேளையில் நாலாபுரத்திலும் வெகு விமர்சையும் பக்தி பெருக்கும் நிறைந்த சூழல் நிலவுகிறது இது மக்களை மேலும் அணுக்கமாக்குகிறது அவர்களின் குடும்பங்களை சமூகத்தோடு இணைக்கிறது பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துகிறது இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே இந்த காலத்தில் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி ஈஸ்டரும் கொண்டாடப்படும் இயேசு கிறிஸ்து மறித்தெழுந்த நாள் என்ற வகையிலே ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதை அடையாளப்படுத்தி சொன்னால் ஈஸ்டர் என்பது வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தோடு இணைந்தது எனலாம் ஈஸ்டர் எதிர்பார்ப்புகளுக்கான மறுவாழ்வுக்கான அடையாளம் இந்த புனிதமான மங்களமான தருணத்தை முன்னிட்டு நான் இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தினருக்கு மட்டுமல்லாது உலக கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனதருமை நாட்டு மக்களே இன்றைய மனதின் குரலில் அமிர்த மகோத்சவம் மற்றும் தேசத்திற்காக நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி நாம் பேசினோம் நாம் திருநாட்கள் மற்றும் பண்டிகைகள் பற்றியும் பேசினோம் இதற்கிடையில் மேலும் ஒரு திருநாள் வரவிருக்கிறது இது நமது அரசியல் சாசன உரிமைகள் மற்றும் கடமைகளை நமக்கு நினைவூட்டக்கூடியது அதுதான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் இந்த முறை அம்ரித் மகோத்சவத்தின் போது இது மேலும் சிறப்பு ஆகிறது பாபா சாஹேபுடைய இந்த பிறந்த நாளை நாம் மேலும் நினைவில் கொள்ளத்தக்கதாக ஆக்குவோம் நமது கடமைகள் குறித்த உறுதிப்பாட்டை மேற்கொண்டு நாம் அவருக்கு நினைவாஞ்சலிகளை அளிப்போம் என்று நான் உறுதிபட நம்புகிறேன் இந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் பண்டிகைகளுக்காக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியோடு பண்டிகைகளை கொண்டாடுங்கள் இந்த விருப்பங்களோடு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை பல பல நன்றிகள்